சாந்தி மாதா ஜி, ஓம் சாந்தி சிஸ்டர், ஓம் எப்படி சிஸ்டர் சாந்தி, ஓம் இருக்கிறீங்களா? சாந்தி. வாழ்த்துக்கள், தீபாவளி சங்கத்துக்கு வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அந்த தீபாவளி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த முரளி, 3ஆம் தேதி அவ்யுக்த முரளி. இதில் பாபா மெயினாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபாவும் சரி நாமளும் சரி அன்புன்ற கயிறுனால கட்டப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாபாவும் வராரு, நம்மளும் வரும். அடுத்தது பாபா சொல்றாரு, நம்மளுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா, கடவுளுடைய அன்பை இந்த ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால முழு கல்பத்திலே அனுபவம் செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக பாபா வந்து தூய்மையின் ராயல்ட்டியை பார்க்குற, ஏன்னா பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மை தான். ஸோ ஒவ்வொரு குழந்தையுடைய தலையிலும் தூய்மை கிரீடத்தை பார்க்குறார். இந்து தெய்வங்கள் தலைக்கு பின்னாடி ஒளி கிரீடம் இருக்கும் இல்லையா, பாபா ஆத்மாவையும் அதை சுற்றி அந்த ஒளியையும் தான் பார்க்குறார். நான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா நமக்கு தூய்மை தான் எல்லாமே. அது வந்து ஜொலிக்குதுன்றார், அந்த அந்த கிரீடம் வந்து ஜொலிக்குதுன்றார். அப்படியெல்லாம் நம்ம மனதில் எடுத்துட்டு வரணும், நான் தூய்மையின் ஒளி கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறேன். நீங்கள் இந்த நார்த் இந்தியா புராண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. நம்மலாம் இங்கே தங்க கிரீடம் இல்லை, அது வெள்ளி கிரீடம். பட் இருந்தாலும் நம்ம அந்த வெள்ளை ஒளி கிரீடம் அப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம குமாரர்கள் குமாரிகள் எல்லாருமே அந்த கிரீடம் அணிஞ்சிருக்கிறீங்க தானே. ஏன்னா மிக உயர்ந்த குடும்பம் நம்மளுடைய குடும்பம் இல்லையா, பாபா அப்பா நம்ம எல்லோரும் அவருடைய குழந்தைங்க. ஸோ அப்போ இது ஒரு குடும்பம் இல்லையா, அண்ணன் தங்கச்சி தான் எல்லாருமே. இன்னும் கேட்டிங்கன்னா சகோதர சகோதரர் தான், அண்ணன் தம்பி தான். இப்போ சொல்றாரு, உங்களுடைய அந்த தூய்மையை நீங்கள் நினச்சி பாருங்களா, உங்களுடைய ராயல் தன்மையை அந்த தூய்மையில தான் இருக்குது. நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆத்மாவும் இருக்கும், எல்லா ஆத்மாவும் ஒளியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜொலிப்பு மட்டும் தனியாக தெரியுன்ற, எப்படி வானத்தில் சில நட்சத்திரம் மட்டும் பயங்கர பிரகாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கும்போது பயங்கரமாக ஜொலிப்பீங்களாம். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஸோ அப்போத்திலிருந்து உங்களுடைய ஜொலிப்பும் அந்த ஆன்மீக போதையும் தனித்தன்மையாக தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ இதை வந்து நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா ஆத்மாக்களை விட என்னுடைய அந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அந்த தூய்மை தெரியணும். அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா, இது எப்ப அனாதியாக பரந்தாமத்துல வெறும் ஆத்மாவா இருக்கும்போது. அடுத்தது ஆதி, சொர்க்கத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவதை ஸ்வரூபத்துக்கு ஈக்குவலான ராயல் ராயல் தன்மை வேற யார்கிட்டயுமே பார்க்க முடியாது. காரணமே அந்த தூய்மை தான் இல்லையா. அதுக்கப்புறம் கலியுகத்திலலாம் நிறைய ராஜாக்கள் வருவாங்க, ஆனால் உங்களை கோயில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு உங்களுடைய நடை உடை பாவனை பார்வை எல்லாத்துலேயும் அந்த தூய்மை இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, துவாபர யுகத்துக்கு நடுவுல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சித்திரங்கள் கோயில்ல உருவாக்கி வழிபடுறாங்க. எதனால, அந்த தூய்மையினாலதான் அந்த வழிபாடு நடக்குது. உங்களுக்கு மட்டும்தான் விதிபூர்வமான பூஜை நடக்குது. சிலைகள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, காந்திக்கு வைக்கிறாங்க, நேருக்கு வைக்கிறாங்க, சாய்பாபாவுக்கு வைக்கிறாங்க, இயேசுக்கு வைக்கிறாங்க, மாதாவுக்கு வைக்கிறாங்க, எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஆனா நியமப்படி அலங்கார அபிஷேகத்தோட பூஜை யாருக்கு நடக்குது, உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அப்ப உங்களுக்கு அந்த அந்த தூய்மையினால இவ்வளவும் நான் அடையிறேன் அப்படின்ற போதை இருக்கணும். இதுக்கு சமமா யாருமே கிடையாது. ரெட்டைவே இப்ப நம்ம நம்ம வந்து கோயிலெல்லாம் பார்க்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க சும்மா கேட்டுதான் இருப்பாங்க, போய் பாருங்க உங்களுக்கு அந்த போதை வரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப கடைசியில சங்கம் யுகத்துல கூட வந்து பாருங்க, தூய்மையா அப்படின்னா என்ன அப்படின்னு ரிஷி முனிவர்களே கேட்கிற நேரத்துல நீங்க தூய்மையா இருக்கிறீங்க, கணவன் மனைவி ஒன்னா இருந்து, அதுதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே. இப்ப ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தூய்மைனா அது பாபா குழந்தைங்க தான்.
தூய்மை இல்லாமல் கடவுளுடைய அன்பை அனுபவம் பண்ணவே முடியாது. நாம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இந்துக்களுக்கு, ஏன் உள்ள போக மாட்டேங்குது? தூய்மையா இருந்தாதான் இது புரியும். அதனால பெரும்பாலும் இந்த ஞானம் எப்ப கிடைக்கும்னா, மனைவி பிரெக்னன்ட் ஆகி அம்மா வீட்டுக்கு வருவாங்க பாருங்க டெலிவரிக்கு, அப்ப தூய்மையா இருப்பாங்க இல்லையா, அப்பதான் இந்த ஞானமே அவங்களுக்கு கிடைக்கும், அப்பதான் இது புரியும். மற்ற நேரம் புரியாது. அது அதனாலதான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கிற போதுதான் எனக்கு ஞானம் கிடைச்சதுன்னுவாங்க. ஒண்ணு அந்த குழந்தையும் பாபா குழந்தையா இருக்கும். சோ அதுதான் சொல்றாரு. கரெக்ட், அவங்களுக்கும் அப்பதான் கிடைச்சது இல்லையா. அதனால தூய்மை இல்லாமல் ராயல்டி கிடையாது. இங்க ராயல்டின்றதே தூய்மை தான். இதுதான் முக்கியமான விஷயமே. இன்னைக்கு பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் காமத்துலதான் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் தலைவரா இருக்கட்டும், சினிமாக்காரங்களா இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களா கூட இருக்கட்டும் இல்லையா. இங்க இந்த தூய்மை அனாதி பரந்தாமத்துல இருந்து, ஆதி சொர்க்கத்துல இருந்து, துவாபரகத்துல கோயில்ல இருக்கட்டும், இப்ப இந்த கடைசி சங்கம் யுகத்துல இருக்கட்டும், இந்த ஆன்மீக ராயல்டி தான் முழு கல்பமும் உங்களுடைய இந்த ராயல்டி தான் இருக்குதுன்றார். அதனால ஒரு முரளியில கூட சொல்லுவாரு, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க தனியா தெரிவிங்கன்ற, எல்லாரும் அண்ணாந்து பாக்குற நிலையில தான் நீங்க இருப்பீங்கன்ற. இப்பவும் அப்படித்தானே சொல்றாங்க, எப்படி கணவன் மனைவி ஒன்னா இருந்துட்டு தூய்மையா இருக்கிறீங்க, இது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் வாயை புலக்க வைக்கிறோம் நாம. சோ உங்களையே நீங்க பாருங்க, கண்ணாடி இருக்குதா? உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. எத்தனை சதவீதம் இல்லையா, உடலால காமத்துல ஈடுபடட்டினா கூட மனதுல சலனம் ஆகுதா, அதை செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு கவசமே தூய்மை தான். அந்த தூய்மை முகத்துல ஜொலிக்கோன்ற, இன்னைக்கு வந்து ஈஷா யோகால கோடி கணக்குல செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி நம்பர் ஒன்னுக்கு வரணும்னு பாக்குறாங்க. ஆனாலும் நீங்க யூடியூப்ல ஆன்மீக வீடியோல நம்பர் ஒன் வர்றது யாருன்னா சிவானி தீதி தான். காரணம் அந்த தூய்மையின் ஜொலிப்பு இல்லையா. 50 வயசை கடந்தும் அவங்களுக்கு அந்த தூய்மையின் ஜொலிப்பு பிடிச்சி இழுக்குது. அது உங்க முகத்துல தெரியும்ன்ற, தூய்மைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அவங்க ஆரம்பத்துல வரும்போது அழகெல்லாம் கிடையாது, அப்படியே யோகா பண்ண அப்படியே ஜொலிச்சு இப்பவே மகாலட்சுமியை பாக்குற மாதிரி மாறினாங்க. அப்ப தூய்மையின் பலம் பாருங்க, அது உங்களுடைய முகத்துல தெரியுதான்னு கேக்குற, உங்களுடைய நடத்தையில தெரியுதான்ற. சோ அந்த ஜொலிப்புனா அந்த போதை இல்லையா. நான் ஒலிப்புள்ளியா இருக்கேன், என்னுடைய அப்பா ஒலிப்புள்ளியா இருக்காரு, வேற எதுவும் என் புத்தியில கிடையாது இல்லையா. அங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு வினாடி நான் அங்க போயிட்டு இருக்கிறோம் அங்கிருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். இது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். இங்க இருக்கிற அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை எதுவும் மைண்ட்ல வரக்கூடாது. இதுலதான் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்க நடத்தையில் அப்படி இருக்குதா? சிவானி தீதி உட்கார்ந்தா தேவதை உட்கார்ற மாதிரி இருக்கு, சிரிச்சா தேவதை மாதிரி இருக்குதுன்ட்டு அவங்கள நேரில் பார்த்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சென்னையில. ஸோ அப்ப அந்த தூய்மையின் ஜொலிப்பு அப்படி பார்க்க வைக்கிது. அவங்க கூட காரை திறந்து அவங்க வரும்போது மற்ற சிஸ்டர்ஸும் தான் நடந்து வராங்க, ஆனால் அவங்க தனியா தெரியுறாங்க. அப்ப அந்த ராயல் தன்மை அந்த நடத்தையிலும் தெரியுது. ஸோ அப்ப உங்களை நீங்க செக் மட்டும் பண்ணணும், என் புத்தியில பாபாவை தவிர எந்த குப்பையும் இல்லைதானே. பாபா தவிர எல்லாமே குப்பை தான், எந்த உறவா இருந்தாலும் குப்பை தான், பாபா மட்டும் இருக்கணும். இத பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வினாடி தான். அடிக்கடி ஒரு செகண்ட் பாபா கிட்ட மட்டும்தான் புத்தி இருக்குதா, இல்ல உலகில் விஷயத்தின் பக்கம் புத்தி வந்துடுச்சா? நீங்க படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, சமைச்சாலும் சரி, என்ன யார் கூட பேசிட்டு இருந்தாலும் சரி, டக்குன்னு பாபா இப்ப கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த எண்ணமும் என்ன பிடிச்சி ஏத்துறக்கூடாது. ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு வந்துச்சுன்னா, அவங்க இறந்து போன மாதிரி கனவு வருது. அவங்களுடைய உடம்ப அவங்களே பாக்குறாங்க மேல போய். சோ அப்ப அது என்னன்னா எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாபா, இறந்தா நீங்க டக்குனு மேல வரணும். உங்க உடம்ப பாக்குறீங்க, சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்?
அப்படி பார்க்கக்கூடாது. தூய்மை இல்லைன்னு அர்த்தம். இங்க தூய்மைனா காமம் மட்டும் கிடையாது, யாருடைய நினைவு வந்தாலும் தூய்மை இல்லைன்னு தான் அர்த்தம். உலகத்தின் எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலும் தூய்மை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி தூய்மையா இருக்கிறனு செக் பண்ணுங்க இல்லையா. கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க மாடு ஆடு கோழி இதெல்லாம். அந்த மாதிரி நம்மை கடவுளுக்கு நாமளே நேர்ந்து வித்துக்கிட்டோம், அர்ப்பணிக்கிறோம் கடவுள்கிட்ட. இப்ப கடவுளுக்கு இருக்கிற இந்த இதயத்துல வேற எந்த குப்பையும் கிடையாது. கோயிலாக்கிட்டோம் நம்ம மனசை, இங்க கடவுளுக்கு மட்டும்தான் இடம், அப்படி வச்சிருக்கணும். இப்ப நேரடியாவே பாபா குமாரிகள் கிட்ட பேசுறேன், கல்யாணம் ஆகாத சகோதரிகள் கிட்ட, உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஜொலிப்பும் போதையும் இருக்குதா? அப்ப வந்து பெண்கள் வந்து இப்பயும் மதுபன்ல வந்து சேவாதாரின்ட்டு ஒரு பட்டை கட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏக் விரத்தான்னு பட்டை கட்டி இருந்தாங்களாம். ஏக் விரத்தானா பதிவிரதை, ஒருவருடைய நினைவில் மட்டும் இருப்பவங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் தூய்மையின் ராயல் தன்மை. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குது. இதோடைய நினைவு தான் பிராமணர்கள் பூணூல் போடுறது, அவங்களுக்கே தெரியாது இதுதான் அர்த்தம்ட்டு. ஏன் என்ன காமெடினா, கல்யாணம் ஆகும்போது பூணூல் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. தூய்மை இழக்கிறதுக்கு எதுக்கு பூணூல் போடணும் இல்லையா? அப்ப நீங்க போன பிறகு, அதாவது மதுபனை விட்டு வெளில போன உடனே பலகீனம் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் எல்லோருக்கும் தெரியற மாதிரி அந்த பட்டை போட்டிருக்கிறாங்க. சகோதரர்கள் குமாரர்கள் மனதுக்குள்ள அந்த சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க, ஒருபொழுதும் நான் தூய்மையை இழக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ லௌகீகத்துல கூட பெண் தாலி கட்டுறதோடைய அர்த்தம் அதுதானே, கணவனை தவிர யாரையுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறதான். ஆனா இப்ப இந்த கணவன்றது பாபா, அதுதான் இங்க விஷயமே. ஸோ அதோடைய நினைவு தான் மீனாட்சி திருக்கல்யாணம் தப்ப பெண்கள் தாலியை மாட்டி கட்டுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, மனுஷனை கணவனாக இருந்ததை கட்டிட்டு இப்ப கடவுள் எனக்கு தாலி கட்டுறாருன்னு நினைக்கிறோன்னு அர்த்தம். ஆனா அது தெரியாமலே அவங்க கட்டிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பாபாவை தவிர வேற எந்த குப்பையும் வர விட மாட்டீங்களா, இல்லது போன பிறகு லெட்டர் எழுதிங்களா? பாபா கொஞ்சம் குப்பை வந்துருச்சு பாபா, சோம்பேறித்தனத்தினால அலட்சியமே இருக்கக்கூடாதுன்றார். பிராமண வாழ்க்கையினால முழுக்க முழுக்க தூய்மையானவர்கள். அந்த காலத்துலாம் பிராமணர்கள் ஸ்லைட்டா யாரோடைய உடம்பு வச்சு மேல பட்டுட்டாலே போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய புத்தியில ஸ்லைட்டா யாருடைய எண்ணம் வந்தாலும் அப்படியே பாபா நினைவுல இருந்து இருந்து ஆத்மாவை அப்படியே தூய்மை ஆக்கணும். அந்த மாதிரி சத்தியம் பண்ணிருக்கிறீங்களா? உறுதியான சத்தியம் பண்ணிருந்தா கைய அசைங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. கைய அசைச்சோடனே பாபா என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் போட்டோ எடுங்க, நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போட்டோ அனுப்புங்க அப்படின்னு பாபா சொல்ற. சரி, தூய்மையின் உள்ளுணர்வு அது என்ன அப்படின்னா, சுபபாவனை. என்ன ஆனாலும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் வரணும், நம்ம குடியை கெடுத்தவர்களாகவே இருந்தாலும். அதான் தேவதை. தேவதை கை இப்படி தானே இருக்கும் இல்லையா, நீ நல்லா இரு, யாரா இருந்தாலும் சரி. அதுதான் கணக்கம் முடிக்கிறது. நீயா நானா பாத்துக்கலாம்னா ஏற்கனவே சேர்த்து வச்சதே நிறைய இருக்குது. இதுல நீயா நானா பாத்துக்கலாம்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே காலியாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஆனாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் வைக்கணும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா உங்களுடைய பார்வை தூய்மையாக ஆத்ம உணர்வில் தான் இருக்கணும். பரிஷ்டா ஸ்வரூபத்துல தான் இருக்கணும். பரிஷ்டா ஸ்வரூபம்னா என்ன, உடலை விட்டு ஆத்மா ஒளி உடலோட சூக்ஷ்ம லோகத்துக்கு போய் எல்லா சகோதர ஆத்மாவும் உடல்ல இருந்து விடுபட்டு மேல வரணும். எல்லாருக்கும் பற்று, உடம்பு மேலையும் மற்ற உடல் மேலையும் பற்று, அதுல இருந்து வரணும். இப்ப நான் வெளில வந்து ஜாலியா இருக்கிறேன், அவங்க அப்படி இல்லையே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் தான் இருக்கணும். அந்த நேரத்துல ஐயோ அவன் எனக்கு துரோகம் பண்ணான்னு நினைச்சீங்கனாலே நீங்களே மேல இருக்க மாட்டீங்க, கீழே வந்துடுவீங்க, பிறவி எடுத்துடுவீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன ஆனாலும் நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், இதே எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கணும். இதுதான் உள்ளுணர்வில் தூய்மை. அடுத்தது பார்வையில் தூய்மை, அதுதான் ஆத்ம உணர்வுல பார்க்கறது. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்க்கணும், பரிஸ்தாவாகத்தான் பார்க்கணும். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா காரியம். செய்யற காரியத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும், அப்பதான் அது தூய்மை. அப்ப தூய்மைனா வெறும் காமம் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது,
சுபபாவனை வைக்கிறது, ஆத்மாவை பார்க்கறது, அவங்கள பரிஸ்தாவா பார்க்கணும், அவங்க முழுமை அடைந்ததாகவே பார்க்கணும், குறையுள்ளவர்களாகவே பார்க்கக்கூடாது. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரு நல்ல குணம் இருக்கும்ல, அந்த நல்ல குணத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். எல்லோருக்கும் என் வார்த்தையின் மூலமாக நடத்தையின் மூலமாக சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு போறீங்க, அதுக்கு ட்ரெய்னிங் இது. மற்றவர்கள் துக்கம் கொடுக்குறாங்கன்னா இது நரகம், அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கொடுக்குறாங்க. ஆனா கடவுள் நமக்கு வண்டி வண்டியா சுகத்தையும் அமைதியையும் தூய்மையும் கொடுத்துருக்கிறார், அதை கொடுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய பார்வை, உள்ளுணர்வு, கர்மா, இந்த மூணுத்திலையும் தூய்மை தாரணை ஆகணும். அப்படி ஆனாதான், அப்ப என்ன அர்த்தம், நீங்க வந்து சுபபாவனை வைக்கிறது, மற்றவர்களை பரிஸ்தா சொரூபத்துல பாக்குறது அல்லது ஆத்மஸ்வரூபத்துல பாக்குறது, சுகத்தை மட்டுமே கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை எவ்வளவு வேணாலும் ஒருத்தர் அவமானப்படுத்தட்டும், பாபா கேக்குறாரு, அவமானப்படுத்தினவனை ஃபாலோ பண்ணி நீங்க திருப்பி அவமானப்படுத்த போறீங்களா, அல்லது பாப்தாதாவை ஃபாலோ பண்ண போறீங்களா? பாப்தாதா முன்னாடி எச்சு துப்பிட்டு போனான், கூட இருக்கிற பிக்கு எதிர்னான். அப்ப பிரம்ம பாபா சொன்னார், என்ன எதிர்ற, அவன் அவனுக்கு ஞானம் கிடையாது, அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது, நீ திட்டினா உனக்கு யோகா வராது, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேக்குறாரு. சோ அப்ப நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணணும், பாப்தாதாவை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்மளை அவமானப்படுத்தினவனை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், திருப்பி நாம அவனை அவமானப்படுத்துவோம், அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற. பிரம்மா பாபா யாருக்காவது துக்கம் கொடுத்தாரா அல்லது சந்தோஷம் கொடுத்தாரா? எல்லாருக்கும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்தார். அப்ப அவருடைய குழந்தைங்க தானே நீங்க, அப்ப நீங்க என்ன கொடுக்கணும்? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அவமானத்தையும் துக்கத்தையும் கொடுக்குறானோ அந்த விட அதிகமாக சந்தோஷத்தை நீங்க கொடுக்கணும். கொஞ்சம் கூட அந்த துக்கத்தை நீங்க வாங்கக்கூடாது, அது துக்கமாகவே உணரக்கூடாது. அது எப்ப சாத்தியம்? இந்த உலகத்திலே நான் இல்ல, மேல இருக்கிறேன், பரந்தாமத்திலே இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அது ஞாபகம் இருக்கணும். சபரிமலைக்கு போறவன் மாலை போடுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, சாமின்னு தான் கூப்பிடுவாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க, எதிரியை கூட. உண்மையிலே நீங்க சாமி ஆகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, கடவுள் ஆகிறது கிடையாது, பட் அந்த தெய்வம் ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் கூட அந்த துக்கம் உங்களுக்கு உணரக்கூட கூடாதுன்ற. என்னுடைய கடமையை மற்றவர்கள் கடமையை பார்த்து நான் மறக்கக்கூடாது. மற்றவர்களுடைய கடமை நமக்கு துக்கம் கொடுக்கறது தான், ஏன் அதை தாங்கிக்கிறீங்களான்னு நீங்க செக் பண்றதுக்காக. உண்மையில அவங்க நல்லது தான் பண்றாங்க, அப்ப நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்கள் உங்கள் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன், அதுக்கு பேர் என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, துவாரபாலகர்கள். ஆனால் உள்ளே இருக்கிற தேவி யாரு அமைதியாக இருந்தது. அந்த துவாரபாலகர் சிலையை எப்படி இருக்கும், அப்படியே பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு அப்படியே கோபமாக முறைக்கிற மாதிரி இருக்கும. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உள்ளே போறீங்க சொர்க்கத்துக்கு. பொறுத்துக்கிறவங்க உள்ளே போகிறாங்க, எகிர்னவங்க பக்கத்துல இன்னொரு பக்கம் என் காலி இடம் இருக்குது, வா இன்னாண்ட வந்து நில்லு, அப்படி ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சங்கம் யுகத்தில் இருக்கோம், கலியுகத்தில் கிடையாது. கலியுக மக்கள் துக்கம்தான் கொடுப்பாங்க, அதை பார்த்தீங்கனாலே நீங்க மாட்டிக்குவீங்க, பார்க்காதீங்கன்றார். ஏன்னா நீங்க சகித்து கொள்வதில் தேவி ஆகணும். தேவதானாலே கொடுப்பவர், சகித்து கொள்வதில் தேவியாகவும் தேவதையாகவும் ஆகணும். எந்த அளவுக்கு நீங்க சகிக்கணும் தெரியுமா? நீங்க சகிக்கிறத பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவன் தெய்வம்யா நீனு கட்டி பிடிக்கணும். அந்த ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல அவன் உணர்வான், எப்ப உணர்வான் தெரியுமா, அதே நிலை அவனுக்கு வரும், நோய் வரும்ல, வயோதிக நிலை வரும்ல, அப்ப அவமானப்படுத்தப்படுவான்ல, அப்ப யோசிச்சு பார்ப்பான், நம்ம இப்படி அவமானப்படுத்தணுமே அவங்கள, ஆனா அவங்க சிரிச்ச முகம் மாறாம நமக்கு எதிராக எதுவுமே பண்ணலையே அவங்க, அப்ப மனதால உங்களை தழுவாங்க, அதுதான் ஆசீர்வாதம். சோ அந்த ஆசீர்வாதத்தை சேமிக்கிறதா உங்களுக்கு அங்க பதவி ஏறுது. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப சகித்து கொள்ளும் சக்திக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம பாவத்தை எல்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம். நீங்க சந்தோஷப்படணும், பதறக்கூடாது, ரொம்ப முக்கியமானது.
உங்களை யாரெல்லாம் திட்டி இருக்கிறாங்களோ அவமானப்படுத்தி இருக்கிறாங்களோ உங்க பாவத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க ஜஸ்ட் பாபா நினைவுல மட்டும் இருந்து உலகத்துக்கே சக்தி கொடுக்கறதுல பிஸியா இருக்கும் யோகம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் சகித்து கொள்ளும் தேவதைகள் பொறுமை பொறுமை கடலினும் பெரியதுன்றாங்க இல்லையா. அதனால எப்பவுமே நான் சகித்து கொள்வதில் தேவி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா தேவத்தா அப்படின்னாலே கொடுப்பவர். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாரு அவமரியாதையா பேசுறாரு அப்ப அது என்னது குப்பை தானே. அது குப்பையை யாராவது வாங்குவாங்களா? குப்பையை கையில வச்சுக்குமானா வாங்குவீங்களா இல்லையா? அந்த மாதிரி அவங்க கொடுக்கறத நீங்க எடுக்காதீங்கன்றார். அது நம்மளையே பேசல, நம்ம ஆத்மா நம்ம செத்து ரொம்ப நாள் ஆகுது அவங்களுக்கு தெரியாது. உங்க போட்டோவை பார்த்து திட்டுறாங்கன்னு நினச்சுக்கோங்க. போட்டோ பார்த்து திட்டினா உங்களுக்கு என்ன ஆக போகுது? அந்த போட்டோவும் நீங்க இல்ல, இந்த உடம்பும் நீங்க இல்ல, இந்த உடம்புல இருந்து வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னுடையவர் கடவுள் மட்டும்தான், அவரு திட்டல, அவரு தங்கமே தங்கமேன்னு கொஞ்சிறாரு நம்மள. அப்ப ஒருத்தர் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்துறாங்க அசிங்க அசிங்கமா திட்டினா கூட எல்லாமே என்ன, அது குப்பை தானே, ஏன் அதை வாங்குறீங்க? ஆனா கொஞ்சம் எடுத்துட்டு ஐயோ நான் அதை எடுத்திருக்க கூடாது இல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றாரு இனிமேல்ட்டு எடுக்காதீங்க. ஏன்னா எடுக்கிறது அப்படின்னா மனதுல அது தாரணை ஆகுது, அது உணர்றது, அது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, பேனிக் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே கொடுத்துடும் அது. அதனாலதான் பாபா சொன்னார் அனாதியிலிருந்து இந்த சங்கமயுகம் வரைக்கும் அந்த தூய்மையின் தனித்தன்மையை யோசிச்சு பாருங்க. இப்ப தூய்மைனா உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா நான் ஒளியாக இருக்கிறன்றதுல மட்டுமே கவனம் இருக்கு. வெளியில இருக்கிற எதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது. என்ன பண்ணாலும் மற்றவர்களால உங்களுடைய இந்த தூய்மையின் பர்சனாலிட்டியை எடுக்க முடியக்கூடாது. அதுல கவனம் கொடுக்கணும். நீங்க என்ன ஆனாலும் பண்ற விஜிபி கோல்டன் பீச்ல ஒருத்தர் இருப்பார்ல, நீங்க என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அதுக்கு அவங்களுக்கு சம்பளம். ஆனா நீங்க உண்மையிலே மனதால நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் என்ன? சொர்க்கத்தில் நாராயணன் பதவி. அந்த பதவி தான், அந்த பதவிக்காக நீ என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்க தயார். எனக்கு நாராயணன் பதவி தான் முக்கியம். இதுல கவனமா இருக்கணும் இல்லையா? அவமா லவ் பண்றதுக்காக என்னென்ன பண்றான், அப்பா அம்மாவும் தூக்கி கடாசிட்டு போல இங்க இல்லையா? அப்பா அம்மா தூக்கி கடாசனம், ஊர் மரியாதையை தூக்கி கடாசனம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்க மகாலட்சுமியை கல்யாணம் பண்ண போறீங்க, மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்றீங்க, அதுக்காக இந்த அவமானத்தை தாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தானே? இது ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் அரக்கர்கள் அரக்கிகள். இங்க உங்களுடைய கவனம் போகக்கூடாது. இந்த ஆன்மீக போதை இருக்குதா? இரட்டை வெளிநாட்டினருக்கு இரட்டை போதை இருக்கணும். இது ஒருபோதும் அழிஞ்சிடக்கூடாது. இந்த போதை தூய்மையின் போதை இல்ல. இதுவரைக்கும் பாபா என்ன சொல்லியிருக்காரு? உங்களுடைய தூய்மையை பத்தி சொல்லியிருக்கிறாரு, சகித்து கொள்ளும் சக்தி, துக்கத்தை எடுக்காதீங்கன்ற. எடுத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவன் இப்படி சொன்னான்னு தெரிஞ்சாலே உங்களை அறியாமல் எண்ணம் வந்துடும், என்னையே சொல்லவே இல்லப்பா. யாராவது வந்து சொல்றான்னு வச்சுக்கா மத்தாச்சு, உங்களை வந்து இப்படி சொல்லிட்டா மத்தாச்சு, உங்க மனதுக்குள்ள அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இவன் ஏதோ பொறாமையில எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லியே கூட இருக்கட்டுமே, உங்க மனம் நம்பினா தானே, நம்ப விடாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ராமரை காட்டுக்கு துரத்துறாங்க கைகேயி, காரணமே கைகேயி தான். ஆனா அந்த கைகேயிய ஒரு செகண்ட் கூட ராமர் தப்பா பேச மாட்டார், மத்தவங்களையும் தப்பா பேச விட மாட்டார். அந்த அளவுக்கு அன்பை கொடுக்க கொடுக்க கைகேயி கதறி அழுவா கடைசியில, நான் ராமனுக்கு சாபத்தை கொடுத்தானா அவன் மாத்தி மாத்தி எனக்கு வரத்தையே கொடுக்கறான், யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான் கைகேயே. ஸோ பாபா வந்து குமாரர்களை நிற்க சொன்னாரு, குமாரிகளை நிற்க சொன்னாரு, அதுக்கப்புறம் திருமணமானவர்கள் யுகலன் ஜோடிகளை நிற்க சொல்றாரு. பார்த்தா ஜோடிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க குமார் குமாரிகளை விட. இப்போ பாபா சொல்றாரு நான் ஏன் உங்களை வந்து குடும்பத்துல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன் தெரியுமா? ஏன்னா சந்நியாச மார்க்கத்தை பெருமையா பேசுற அந்த மகா மண்டலேஸ்வரர் சங்கராச்சாரியர்கள் இவங்களா இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் உங்க காலில் விழணும். கணவன் மனைவி ஒன்னா இருந்து தூய்மையா இருக்க முடியும்னு நீங்க சவால் விடணும்.
அதுக்காக தான் உங்களை குடும்பத்துல இருக்க சொன்னேன் அப்படின்னு பாபா சார். அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு அவ்வளவு தைரியம் இருக்குதான்னு கேக்குறார் பாபா. கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா? சில சமயம் ஈஸியா இருக்கு, சில சமயம் லேசியா இருக்குதான்றது. லேசினா சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனத்துலதான் விகாரமே வர்றது. இல்லையா, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லட்சியம் ஞாபகம் இருந்தா எப்படி தூய்மை எழுப்பும்? ஸோ பாபா சொல்றாரு, இந்த உலகத்தின் முன்பு உங்களை எக்ஸாம்பிளா பாபா மாத்தி இருக்கிற, அதனால குடும்பத்துல இருந்தாலும் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருங்கள். எல்லா அழுக்குல இருந்தும் விடுபட்டு இருக்க முடியுதா? ஏன்னா தூய்மையா இருக்கிறது, காமம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்ல, கவலையற்ற மகாராஜாவாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் பயமா இருக்குதா நம்மளாலாம் இருக்க முடியுமான்ட்டு? பாபா சொல்றாரு, நீங்க உலகத்துக்கே சவால் விடுங்க. ஏன்னா கணவன் மனைவி ஒன்னா இருந்து தூய்மையா இருக்க முடியும், கனவுல கூட விகார எண்ணம் கொஞ்சம் கூட வராம இருக்க முடியும்ன்றது உலகத்துக்கே புதுசு. ஆனா இதுதான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமேன்ற அந்த மாதிரி உலகம்ன்ற ஷோகேஸ்ல ஷோபீஸாக உங்களை நான் வைக்கிறேன். உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கும் தூய்மையா இருக்கணும்ன்ற ஆசை வரணும்ன்ற அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்ற. அடுத்தது ஆசிரியர்கள், முரளி எடுக்கிற எல்லாருமே ஆசிரியர்கள் தான் ஒரு விதத்துல, இல்லையா? சோ அப்ப ஆசிரியர்கள் இல்லாம பாடம் படிக்க முடியாது. அப்ப ஆசிரியர்களுடைய தோற்றம் வந்து பாபாவை வெளிப்படுத்தணும்ன்ற, உங்களுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தணும்ன்ற, அதான் நம்ம சிவானி தீதியை சொன்னோம் இல்லையா. இப்பயே அவங்க தேவதை மாதிரி தான் இருக்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுடைய முகம், உங்களுடைய பேசுற விதம், அந்த தூய்மையான பார்வை, இது எல்லாம் இருக்கணும்ன்ற. சோ அதுதான் ஆசிரியர்ன்றது. உங்களை ஃபரிஸ்தாவா பார்க்கும் பொழுது அவர்களே ஃபரிஸ்தாவாயிடணும். அதனால ஒரு ஒரு ஆசிரியரை பார்க்கும் பொழுது பிரம்மகுமாரி அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, பாபா தான் தெரியணும்ன்ற. நீங்க இருக்கிறதே தெரியக்கூடாதுன்ற, பாபாவுக்குள்ள நான் மறைஞ்சிடணும் இல்லையா. நானும் அந்த சரவணனா வார்த்தை வரக்கூடாது, சரவணனா பார்வை வரக்கூடாது. பாபா எப்படி பார்ப்பார்? ஆஹா என்னுடைய குழந்தைன்னு பார்ப்பார். 5000 வருஷம் கழிச்சு நான் பார்க்கறேன், அந்த ஒரு அன்பு இருக்கும், தூய்மையான அன்பு. அந்த அதுதான் உங்களுடைய நடத்தையில இருக்கணும், உங்க முகத்துல இருக்கணும். இதுக்கு திட்டம் போடுங்க. எப்படி நான் பாபாவை வெளிப்படுத்துறது? என்னுடைய முகத்தின் மூலமாக, என்னுடைய நடத்தையின் மூலமாக. மனிதர்கள் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றாங்க, நீங்க இல்லைன்னு தான் சொல்றீங்க. ஆனால் எங்க பார்த்தாலும் உங்களை பார்க்கும்போது கடவுளை பார்க்கறதா உங்களுக்கு தெரியணும்ன்ற, பிரம்மகுமாரியே தெரியக்கூடாதுன்ற. அதனால்தான் கிருஷ்ணர் எல்லா கோபிகையோடையும் ஆடிக்கிட்டு இருந்தாருன்றது ஓகே, சிவபாபா எல்லாரோடையும் இருக்க முடியும். ஆனால் திரும்புற பக்கம் எல்லாம் உங்களை பார்க்கும் போதெல்லாம் கடவுளை பார்த்ததுதான் அவங்களுக்கு அனுபவமாகணும்ன்ற, அதுதான் ஆசிரியர்களுடைய கடமை அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு விதத்துல நம்மை பார்த்தால் கடவுளை பார்த்த மாதிரி, அதுதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்லுவார். சோ அந்த மாதிரி நம்முடைய குணம் வந்து இருக்கணும், நம்மை பார்க்கிறவங்க பாபாவை பார்க்கணும். அப்படின்னு அர்த்தம், அந்த நடத்தை, அந்த குணம். நம்ம பிரம்ம பாபாவை பார்க்காட்டினா கூட நமக்கு தெரியும்ல எப்படி பேசிப்பாங்க. ஏன் குல்ஜார் தாதி உடம்புல வந்து பேசும்போது பாக்குறோம்ல, அவர் ஒரு கூட்டத்துல பேசுற உணர்வு நமக்கு இருக்காது, என்கிட்ட பேசுற உணர்வு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இல்ல என்கிட்ட பேசுறாரு, ஆமாம் பாபா, ஆமாம் பாபான்னு நீங்க பேசுவீங்க. அந்த மாதிரி அந்த உள்ளன்போட பேசணும், அதே நேரத்துல விலகியும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா மாட்டிக்குவோம், பற்றுலையும் மாட்டிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, சோ அதனால பரமாத்மாவில் ஆத்மா ஒளிஞ்சிக்கணும்ன்ற, பரமாத்மா மட்டும்தான் தெரியணும், நீங்க இருந்ததே தெரியக்கூடாதுன்ற. அந்த மாதிரி அதாவது என்ன, உங்களுடைய குணாதிசயமே இருக்கக்கூடாது. டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஏன்னா இது 2002 முரளி, 1936 வந்துட்டார், இன்னும் அந்த நிலையை அடையில. நீங்க இந்த சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க, இந்த பிரதர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கடவுள் நல்லா இருக்கிறான்னு யாருமே சொல்லல. இதை நடத்திட்டு இருக்கிற கடவுள்னு சொல்லல, கடவுளை உங்க மூலமா தான் வெளிப்படுத்தணும்ன்ற.
டேட் சொல்லுங்க, எவ்வளோ நாளைக்கு இப்படி ஆவீங்க அப்படின்ட்டு பாபா கேட்குறார். ஸோ அதனால் பாபாவில் நீங்கள் மூழ்கி போயிடணும் இல்லையா. இப்போ வந்து அந்த குலோப்ஜானை வந்து ஜீராவில் ஊற வைக்க அந்த இனிப்பு சுவை தான் அதில் ஏறிடும். சும்மா எடுத்து சாப்பிட்டா அது சாப்பிடவே பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த இனிப்பு பாபாவுடைய இனிமைத்தன்மை தான் தெரியணும் என் மூலமாக. அதுக்கு திட்டம் போடுங்க, என்னென்னலாம் நான் தப்பு பண்ணுறேன். தனியாகவும் திட்டம் போடலாம், மற்றவர்களோட சேர்ந்தும். ஏன்னா சேவை செய்கிறது முக்கியமே, முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியமானது எந்த நிலையிலிருந்து பண்ணுறீங்க அதை தான் பார்ப்பாங்க இல்லையா. அமைதியாக ஆனந்தமாக உங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும். புரியாட்டினா கூட என்ன இப்படி ஒரு போதையாக பேசுகிறாங்க, என்ன இருக்குது அதில் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அப்படி இருக்கணும், அது பாபா நினைவுல இருந்து வரணும், செயற்கையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை சொல்லியிருக்கிறார், அப்போதான் உலக மாற்றம் நடக்கும் உங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக. அடுத்தது பாபா சொல்றாரு, ஸோ இவ்வளோதான் முக்கியமானது இந்த முரளி. அடுத்தது வந்து எல்லாம் ஒரு நாடு கூட வஞ்சிக்கப்படக்கூடாது, எல்லோருக்கும் சேவை பண்ணணும், எல்லா நாட்டுக்கும் சேவை செய்யணும், இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வெளிநாட்டுக்காரங்க வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது பாபா சொல்கிறாரு, சேவையும் பாபாவுடைய நினைவும் ஒரே நேரத்தில் நடக்கும். நினைவில்லாமல் சேவை செஞ்சீங்கன்னா நீங்கள் கத்தி கத்தி பேசினாலும் அவங்க இதயத்தை இது தொலைக்காது, அப்போ சோர்ந்து போயிடும், டயர்டாயிடும். ஸோ அது இல்லாமல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அந்த பாபா நினைவு குறிப்பாக லட்சியம், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், நாராயணன் ஆக்கிட்டு இருக்கிறேன், இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு திட்டம் போடுங்கள், அந்த குழுவை முன்னாடி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பட்டு எப்படி இருந்தாலும் என் குழந்தைங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முரளி முடிக்கிறாரு. அடுத்தது வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் மூன்று திலகம் வைக்கிறார், மூணு பொட்டு. ஆக்சுவலாக பெண்கள் வந்து மூணு பொட்டு வைப்பாங்கள, சிலர் வைப்பாங்க மூக்கு கிட்ட ஒன்று வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க, அப்புறம் கல்யாணம் ஆனவங்க மேலே ஒன்று வைப்பாங்க. கல்யாணம் ஆகாமலே கூட மூணு பொட்டு வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல, இங்கேயே வச்சுக்குவாங்க மூணு பொட்டு. அப்போ ஆனால் ஞானத்தின்படி அது கரெக்டாக வருது. பாபா சொல்கிறாரு அந்த பொட்டு வந்து நினைவுக்காக இல்லை, இப்போ இங்கே பொட்டு வைக்கிறாங்கன்னா மற்றவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க இவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்றது, பட் அது நமக்கே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக, அந்த ஒருவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே மூன்று விதமான நினைவுகள், அதான் மூன்று பொட்டு. ஒன்று உங்களை பற்றிய நினைவு, நான் எவ்வளவு உயர்ந்த தூய்மையான ஆத்மா. ரெண்டாவது என்னுடைய அப்பா யாரு. மூணாவது உங்களுடைய உயர்ந்த கர்மா இல்லையா, அதில் தான் நீங்கள் உயர்ந்தவர் ஆகுறீங்க. ஸோ அதை வந்து இன்னொரு விதமாக சொல்லணும்னா நாடகம் பற்றிய நினைவு, அந்த நாடகத்தில் என்னுடைய பங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ற அந்த நினைவு. ஸோ அப்போ அந்த நாடகத்தில் நான் எவ்வளோ உயர்ந்த கர்மாவை இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொன்று நாடகம் நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேனோ அதற்கு ரிட்டர்ன் தான் வருதுன்ட்டு அமைதியாக இருக்கணும். திரும்பி கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பைபிள் கதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பைபிளில் வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் வந்து கர்த்தரை தவிர யாரையும் அணங்கக்கூடாதுன்றது ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் விக்கிரக ஆராதனைன்றது காமத்தை தான் குறிக்குது. விக்கிரகன்றது உடம்புடைய சிலை. ஸோ உடம்பை வழிபடுறதுன்றதே காமம்தான். ஸோ அது இல்லாமல் இருக்கணும், ஆனால் அங்கே விக்கிரகம்னு காட்டிட்டாங்க, அதனால அவங்களுக்கு புரியாது. ஸோ விக்கிரகமே தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விக்கிரக ஆராதனை. ஆனால் ஒருத்தன் விக்கிரக ஆராதனை பண்ணியிருப்பான், நிறைய பண்ணுவான். ஸோ கடவுளுக்கு கோபம் வருது, அதுக்கப்புறமும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், எதிரி கையில் அவன் மாட்டிக்கிறான். எதிரி கையில் வந்து ஒரு எதிர்நாட்டு ராஜா வந்து இவனை பிடிக்கிறான். இவனும் ஒரு ராஜா தான், இவனை பிடிக்கிறான். இவனால் ஒன்றுமே பண்ண முடியல, மாட்டிக்கிட்டான். அப்போ கடவுளை கூப்பிட்றான், தன்னை தாழ்த்திக்கிறான், அந்த அகங்காரம் எல்லாம் போகுது இல்லையா. ஃபுல்லாக சுற்றி நெருக்கும் போது அகங்காரம் போயிடும், அப்போ கடவுள் மன்னிச்சு விட்டுற. இதே இவனுடைய பையன் வரான் அதே இடத்துல, அவனும் இதே மாதிரி மற்ற தெய்வங்களே வழிபட்டுட்டு இருக்கிறான்,
அப்ப கடவுள் கோபப்படுறாரு, பலர் மூலமா சொல்லியும் பாக்குறாரு, அப்பயும் அவன் கேட்க மாட்டான். கடைசியில என்ன ஆகுதுன்னா அவனுடைய வேலைக்காரர்களாலே அவன் கொல்லப்படுறான். சோ இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடக்குது இல்லையா, சொத்துக்காக வேலைக்காரங்க கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு பின்னாடி நம்முடைய அகங்காரம் காரணமாக. அப்ப இதெல்லாம் நான் பண்ணதுனாலதான் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா மூன்று கால ஞானத்தையும் நம்ம வச்சுதான் பாக்கணும், ஜஸ்ட் நடக்கிறத வச்சு பாக்கக்கூடாது. இப்ப ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறோம். இப்ப என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா இருங்க, அது தானா முடிஞ்சிடும். அடுத்தது, நான் இப்ப நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அப்ப என்னுடைய கர்மா எப்படி இருக்கணும், அவன் செய்யற கர்மத்துக்கு ஈக்குவலா நான் கீழே இறங்கக்கூடாது, நான் மேலேயேதான் இருக்கணும். இல்ல கர்ணனுடைய தேர் உடஞ்ச உடனே கீழே வந்துட்டு அர்ஜுனனை கூப்பிடறான், நீ இறங்கடா நான் கீழே இறங்கிட்டேன்ட்டு. கீழே இறங்கிட்டேன்னா அர்த்தம் தேக உணர்வுல வந்துட்டேன்னு அர்த்தம், மண்ணு தேக உணர்வு வரக்கூடாது, ஆத்ம உணர்வுலே இருக்கணும். அப்ப சோ நான் யாரு, என்னுடைய அப்பா யாரு, என்னுடைய கர்மம் என்ன, என்னுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் உங்க மனநிலை ஆடாது அசையாது. இல்லையா, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, கணவன் இப்படி பண்ணிட்டான், குழந்தை இப்படி பண்ணிருச்சு, யாரு கணவன், யார் மனைவி, யார் அப்பா அம்மா? இயேசு சொல்றாரு, உங்க அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க, யார் அம்மா யார் அண்ணன், என் பிதாவின் சித்தத்தின் படி நடக்கிற நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே இல்லையா. சோ அது தெரிஞ்சுக்கணும், நம்ம நம்ம குடும்பமே வேற இல்லையா, நம்ம குடும்பம் எல்லாம் சிதறி கிடக்குது, எங்கெங்கயோ கிடக்குது, எல்லாம் அடி உத வாங்கிட்டு இருப்பாங்க எங்கேயாச்சும், அங்க சொர்க்கத்துல வந்துதான் ஒண்ணு சேருவோம், அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டா இங்க இருக்கிறதுல நம்ம அடிமையா நம்ம மாட்டி இருக்கிறோம் அவங்க கிட்ட, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க, மனநிலம் ஆடாம அசையாம இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும், காமத்தை கொடுத்து பார்க்கும், கோபத்தை கொடுத்து பார்க்கும், பற்று தூண்டி பார்க்கும், பேராசை தூண்டி பார்க்கும், நீங்க பாட்டுக்கு செத்த போன மாதிரி இருப்பீங்க, கல்லு செலவு மாதிரி இருப்பீங்க, நல்லா இருக்கணும்ன்ற சுபமான எண்ணம் தான் இருக்கும். உனக்கு சூடு சொரணே இல்லையாடான்னு கேட்கிற அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். இதுலதான் கடவுளை நாம பிரத்யட்சப்படுத்துறோம். ஸ்லோகன், உங்களுடைய பார்வை எப்பவும் அலௌகீகம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்மா சகோதரன், அதை மட்டும்தான் பார்க்கணும். இவன் எனக்கு இந்த உறவு அந்த உறவு, ஆண் பெண் தாத்தா குழந்தை எதுவும் இல்லை, அது குழந்தையா இருக்கும் ஆனா பெரிய ராஜாவா இருந்திருக்கும், படிப்பறிவில்லாத பாட்டியா இருக்கும் ஆனா பெரிய மகாராணியா இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஆத்மாவை பார்க்கும் போதுதான் இதெல்லாம் ஞாபகம் வரும், உடம்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது தான் ஞாபகம் வரும், அவங்க ஏழை படிப்பறிவு இல்லை, அப்ப தானாகவே உங்களுக்குள்ள அகங்காரம் வரும், உங்களுடைய வார்த்தை பார்வை எல்லாத்துலயும் நீங்க பாவம் செஞ்சிடுவீங்க. சோ அதுக்குதான் அலௌகீகமா பார்வை இருக்கட்டும், உங்க மனம் எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கட்டும், என்ன சொன்னாலும் அப்படியே கோபம் வந்துச்சுன்னா காதுல போக வருமே, கோபம்னா என்ன அதை மறந்து போயிட்டேன் நான், அந்த மாதிரி மனசு. இப்ப கடைசியில படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அந்த 100-150 வயசுல சிலர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கோபம் வருமா, கம்முன்னு இருப்பாங்க, ஏன்னா அவங்களால நடக்கவே முடியாது. அந்த நிலை இப்பயே அடைஞ்சிட்டதா நினைங்கன்றது, உடம்பே கிடையாதுன்னு நினைங்க, நான் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைங்க. கடவுள் ஏதோ போடுறாரு சாப்பிடுறேன், கடவுள் ஏதோ கொடுக்குறாரு ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எங்கேயோ உட்கார வைக்கிறாரு உட்காந்து நிற்க, வீட்டுல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ரோட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி நீங்க அமைதியா இருக்கிறீங்களா, அந்த அந்த அக்னி பரீட்சையை தாண்டி வந்தாதான் அங்க மகாராஜாவாக மகாராணியாக ஏத்துக்கிறேன். சீதை அக்னி பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, இது இந்த விகாரத்தீ தான், இதுல இருந்து வரணும். அப்ப மனம் குளிர்ச்சியா இருந்தா காமம் வராது, கோபம் வராது, பற்று வராது, பேராசை வராது, அகங்காரம் வராது. உங்களுடைய புத்தி கருணையா தான் இருக்கணும், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவனை நான் எப்படி பழி வாங்குறேன் பாரு, அப்படி இருக்கக்கூடாது, கருணை தான் இருக்கணும் என்ன ஆனாலும் சரி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். நம்ம வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 42 சூத்ரன், 21 வைசியன், 12 சத்திரியன், 8 தேவதை இருக்கிறான், சுத்தி வந்திருக்கிறனால 84 பிரிவு, எவன் எப்ப எழுந்திருப்பான்னு தெரியாது. அப்ப 42 சூதரனும் 21 வைசரியனும் இருக்கிற இடம் தெரியாம அழிக்கணும், சத்திரியனை கூட அழிக்கணும், தேவதையை மட்டும் உயிர் கொடுக்கணும். அதுவும் எது, முதல் பிறவி வந்தான் பாருங்க, அதை உயிர் கொடுக்கணும். அந்த நாராயணன் உள்ள தூங்கிட்டு இருக்கிறார், அவருக்கு உயிர் கொடுக்கணும், கருணையின் மூலமாக அதை எழுப்புங்க, ஆன்மீக கருணை. முதல்ல உங்க மேல அந்த கருணை இருக்கணும், நான் கத்திட்டேன்னா
பக்தியில என்ன சொல்லுவாங்க, ஒரு முனிவர் தவம் கிடக்குறானோ கோபப்பட்டா அந்த தவம் பலன் பலன் எல்லாம் போயிடுச்சுன்னு வர இல்லையா. ஸோ அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கருணை. ஒருத்தவங்க கோபப்படுறான்னும்போது பாவம் கஷ்டப்பட்டு என்னுடைய பாவத்தை எல்லாம் வாங்கிக்கிறானு பேச்சிலே சொல்லுவாங்க, ஏன்டா என் பாவத்தை கொட்டிக்கிறேன்னு வாங்க இல்லையா. கரெக்டா சொல்றாங்க, ஆனா பாவத்தை அவரு கொட்டிக்கிறாரு, அவர் வாங்கிக்கிறார். ஆனா நம்ம அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறோம். கரெக்ட், ஒரு இடத்துல நம்ம கரெக்டா பேசணும் சொல்லி தப்பு தப்பா பேசுவோம், கோயிலுக்கு போறோம், பட்டினி கிடக்குறான், என்னென்னமோ பண்றான், தானா வரான், திட்டுறான், கணக்கு முடிஞ்சு போச்சு, கணக்கு அவனே முடிச்சுட்டு போறான். நீங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க ஜஸ்ட் விஜிபி கோல்டன் பீச்ல இருக்கிற ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற எதுவும் பண்ணத்தல. அவரு கூட சிரிக்க கூடாது, நீங்க தாராளமா சிரிக்கலாம், ஆனா அது அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா சிரிச்சாலே சிலர் கோபம் வந்துடும், அந்த மாதிரி சிரிப்பு இல்ல, ஒரு மனதுக்குள்ள ஒரு அமைதி. நீங்க பாபாவை பார்த்து மகிமை பாடுங்க, ஆஹா நீ கிடைக்கலன்னா இந்நேரம் நான் தூக்குல தொங்கியிருப்பேன் பாபா, நீ வந்ததுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், இல்லைன்னா நான் அவனை கொண்டு இருப்பேன் பாபா, இப்ப என்னை எப்படி ஆக்கி இருக்கிறார் பாபா. இந்த போதை தான் உங்களுக்கு இருக்கணும். சோ இதுதான் நாளைக்கு சண்டே முரளியில பாபா சொல்றது. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ மாதாஜி. ஓம் சாந்தி.